உங்களோட பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு, அந்த செட் எவ்வளவு அழகா, ஏ டைம் ஆச்சு தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துருவாங்க சீக்கிரம் பேசணும், ஏ நன்றிப்பா விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க, சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமழையா பொழியட்டும். என்ன இருப்பா, ஏ டைம் ஆச்சு தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துருவாங்க சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்க கேட்ட பேச்சுலயே வந்து ரொம்ப உங்களோட பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு, அந்த செட் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவதில் மிகவும் வல்லவர் அன்புல வந்து பார்த்துப்பாரு சொன்னாரு. செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப எனக்கு உங்க எல்லா தாண்டி உங்க அது பக்கத்துல உட்கார்ந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாணத்துல உட்கார்ந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து குதிச்சுட்டே இருந்தாரு. இது மாதிரி எனக்கு உங்களை பத்தி மூணு சதம் தெரியாது, பட் ஆனா கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவ கரசியமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்க. ஆனா சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜென்ரலா வந்து என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு விஷயத்த எப்படி அப்ரோச் பண்ண அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து சொல்லும் போது இவ்வளவு நாள காமெடியனா இருந்து ஒரு சீன் கொடுத்த போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எப்படி ரீச் பண்ண போறோம், அதோட ஏத்த இறக்கம் எங்க இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்றதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிருக்கிறேன், ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒரு சீனுக்கு அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு புரொட்டகனிஸ்டா கதையின் நாயகனா வந்து அதை பிரசன்ட் பண்ண போறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளா ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு உடச்சு இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும் அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன்ல இவன் வினோத்தோட படம் அது வரதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்றதுல அவன் வாழ்க்கை நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனுக்கு வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கான நம்புறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது, அவனை ஹீரோவை மோல்டு பண்றதுக்கும் அது ரொம்ப அழகா வடிவமைக்குதுன்னு அதை பாக்குறேன், அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன். நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகா நீ வாழ்க வளர்க நல்லா இருப்பேன், இங்க வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை மதுரை மட்டும் இல்லாம அகில உலக அப்படி ஏதாவது போட்டு நிறைய ஊர்ல இருந்து அவனுக்கு பேனர் வைப்போம், வர பஸ் ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்லாம இன்னும் நிறைய பஸ் வந்து ஆள் வரப்போம். நீ வாழ்க நன்றி, நம்ம நான் இருக்கும் நன்றி.